அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. தமிழே அமுதே, வணக்கம். அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இது உங்கள் ஆதன் சினிமா வழங்கக்கூடிய சிந்து பைரவ நிகழ்ச்சி. நம்முடைய நிகழ்ச்சியில் அநேக இசைக்கலைஞர்களும் இசையமைப்பாளர்களும் வந்து பேசுவது நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய இசை நிகழ்ச்சியில் பேசுவதற்காக இசை அமைப்பாளர் திரு பாலபாரதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அமராவதி, தலைவாசல், கோல்மால் போன்ற அநேக படங்களை இசையமைத்தவர். இன்றைக்கும் அவருடைய பாடல்கள் மக்கள் மத்தியில் நீங்காத இடம் பிடித்திருக்கக்கூடிய பாடல்கள். அவருடைய வாழ்க்கை அனுபவம் பற்றியும் அவர் பணியாற்றிய நபர்கள் பற்றியும் தெரிந்து கொள்வோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சி சார், நீங்க ஒரு லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர், நீங்க எங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரி வேற ஏதாவது பாடல் ராஜா சார் இன்ஸ்பயர் ஆகி பண்ணிருக்கீங்களா சார்? நான் பாட்டு பண்ணது ராஜா சாரோட இன்ஸ்பயர். எதை பண்ணாலும் அவரோட நிறைய விஷயம் சார் ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லை. எல்லா பாட்டுமே ஆல்மோஸ்ட் நான் வந்து ராஜா சாருக்கும் எனக்கும் கொஞ்சம் இது இருக்கு. அது மாதிரி சில பாடல்கள் வந்து நான் பண்ணது வந்து ராஜா சார் பண்ணியிருப்பார். இப்போ ஆகா கனவை தான் நான் பண்ணும்போது அதுக்கு அடுத்த வருஷம் வந்து அவர் பண்ணுறாரு. மலரே தென்றல் பாடும் ராக மீது ஆகா கனவே தானா சேம். இப்போ நான் வந்து ராஜா என்ன பார்த்து அடித்தாருன்னு சொல்லுவேங்களா? இல்லை. ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷன் அவரை இது பண்ண அவருக்கு உள்ள தான், அவரோட தாட்ஸ் தான் வேறு ரூபத்தில் எனக்கு வந்து. பட் அவருக்கு எனக்கு எந்த இதுவும் கிடையாது, எந்த டச்சஸில் கூட இது கிடையாது, வேறு மாதிரி இருக்கும். ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து அப்போ வந்து மாறணும் அப்படின்னு வரும்போது எப்போதுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சடனாக டப்புன்னு வந்து ஒரு பாட்டை ஒரு இப்போ நீங்களே இருக்கீங்க, உங்களை சடனாக வந்து ஒருத்தனை கொண்டு வந்து நிப்பாட்டி இவர் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஒரு இன்டிமசி வந்து அவர்கிட்ட இனிமேல் வந்தால் தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி நடக்கும். ஸோ அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ண முடியாது. ராஜா சார் வந்த புதுசில் எம்எஸ்வி மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பாக. ஸோ அவர் எங்கே மாறினார், டிரான்சிஷன் எங்கே அப்படின்னு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பார். ஆரம்ப காலகட்டத்தில் எம்எஸ்வி முதல்ல அவர் தனியாக தெரிஞ்சு அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் தெரிஞ்சு, அதுக்கப்புறம் அவர் பண்ண எல்லா பாட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் உணவு நாள்லாம் எல்லாரும் எம்எஸ்வி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா அந்த ஸ்டைல் சாங் வந்து அவரோட இதுபடி கொஞ்சம் கொஞ்சமாக மாதிரி இன்ஜெக்ட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்து டக்குன்னு ஒரு இடத்துல அவர் சேஞ்ச் ஆவார். ராஜபார்வைன்னு ஒரு படம், ஆமாம், அந்திமொழியை புரிகிறது, அதுதான் த பிகினிங் ஆஃப் இது. ராஜா சாரோட என்டையர் மியூசிக் இது சேஞ்ச் ஆனது வந்து அங்கே தான். அப்படி எவ்ரி 10 இயர்ஸுக்கு அவர் வந்து ஒரு இது பண்ணிட்டே வருவார், நியூ பேட்டர்ன் பண்ணிட்டு வருவார். கடைசியாக அவர் இப்போவும் ஜெயிக்க முடியும் அவரால். கண்டிப்பாக. அண்ணா அவரால் ஜெயிக்க முடியும். அவர் மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர்னு சொன்னால் அவர் தான் சொல்லணும், வேறு யாரையும். ஏன்னா எதுக்காக சொல்லணும்னா எல்லாமே தெரிஞ்சது, எல்லாம் அந்த நுக் அண்ட் கார்னர் ஒரு சின்ன ஒரு டிங்னு வந்தால் கூட அது எதுக்கு வருதுங்கிறது அவருக்கு. நாங்களாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவோம், சரி அந்த இடத்துல சே போட்டுக்கோ அப்படின்னு. ஸோ எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் டைலண்டர் தான், அவரை பொறுத்த மட்டும் டேலண்ட் நிறைய கிடையாது. அவரை பொறுத்த மட்டும் நான் என்ன மைண்டில் எனக்கு வந்து அந்த நோட்டுலேருந்து எல்லாமே என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை, ஆனால் பயங்கரமான அதனால் அவரோட இன்ஸ்பிரேஷன் இல்லாத எந்த மியூசிக் ஆக்டரும் அதுக்கப்புறம் கிடையாது. இப்படி சிவாஜி கணேசன் நடிப்பு பார்த்து வந்தவங்க இருந்ததுலாம் அந்த மாதிரி எம்எஸ்வி ராஜா சாரை வந்து ஏதாவது ஒரு வகையில். ஸோ எம்எஸ்வியை வந்து ரஹ்மான் ஃபாலோ பண்ணார். அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு ஆர்கெஸ்ட்ரேஷனில் புதுசாக சவுண்டிங்கில் ஆர்கெஸ்ட்ரேஷனில் புதுசாக பண்ணல, சவுண்டிங்கில் வந்து புதுசாக பண்ணார். அதில் தான் மாறிச்சு டோட்டலாகவே ரோஜாக்கு. ஸோ நீ உங்களுடைய இந்த அமராவதி படம் இந்த பாடல்களுடைய வெற்றி வரவேற்பு எப்படி இருந்தது? மற்ற இசையமைப்பாளர்கள் இல்லை மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் அவங்கள எப்படி பார்த்து பாராட்டினாங்க? இல்லை இயக்குனர்கள் இல்லை எல்லாருமே, எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுமே வந்து அமராவதி வந்து தலைவாசலே சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அமராவதி வந்து ரெண்டாவது படங்கிறதுனால வந்து அமராவதியில் வந்து எல்லாம் ஆல்மோஸ்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே அது ரொம்ப அதுவும் அந்த சாங்ஸ்னாலே அந்த படம் ஓடுச்சு உண்மையாகவே. ஆமாம் ஆமாம். இல்லை ஆக்சுவலாக லவ் ஸ்டோரியில் 53 நாள் 55 நாள் ஓடிது அது அப்போ அது. ஸோ சாங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருக்கு, நல்ல விதை விதைச்சிருக்கோம். அது வெளியில் வந்திருக்கு, அவ்வளோ வெளில வந்ததை வந்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆக முடியும். ஆமாம். வேறு வழியில் இது பிடிக்கலன்னு யாருமே ஆறு பாட்டையுமே யாரும் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாட்டு சொல்லுவாங்க. ஒரு சிங்கப்பூரில் போயிருந்தப்போ பூ மலர்ந்தது பாட்டு ஒரு சின்ன பொண்ணு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு வந்து எனக்கு இந்த காலையில் இது கேட்கும்போது எனக்கு அப்படியே எனக்கு எனர்ஜி வரும் எனக்கு அப்படின்னு அந்த பொண்ணு பேட்டியில் சொல்லிட்டு அது
ஸோ அந்த பாட்டு நிறைய பேர் கவனிக்கலையோ நினச்சேன், அங்கே ஒரு ஆள் கவனிச்சுக்காங்க. ஸோ பாட்டுகள் எல்லாமே எல்லாராலையுமே கவனிக்கப்படுறது, ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்கிறது வந்து அது நிறைய கேட்குறாங்க அவ்வளோதான். அண்ட் உங்களுடைய படத்தில் ஆர்கெஸ்ட்ரேஷன், உங்களுக்கு ஒர்க் பண்ண ஆர்கெஸ்ட்ரா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது என்னோடய ஆர்கெஸ்ட்ரானா, நான் வந்து இப்போ தலைவாசலேருந்தே சொன்னேன்னா, நான் வந்து குறைஞ்சது ஒரு 120 பேரோட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் குறைஞ்சது. ஸோ அமராவதியில் வந்து வெக்கச்சக்கம் வயன் ஸ்விங் செக்ஷன் மாத்திரமே ஜாஸ்தி ஜாஸ்தி. அப்புறம் பிரசாத் 70mm அது பண்ணும்போது பெரிய தேட்டர், ஏஷியாவில் பிக்கஸ்ட் தேட்டர் அது 70mm தேட்டர். அதில் வந்து 180 பேருங்கிறது வந்து ஒரு 15 பேர் நின்ன மாதிரி இருந்துச்சு. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். லைவாக நம்ம சில விஷயங்கள் வந்து அவங்க தப்பு விடும்போது அது ஒரு அழகும் வேணும். எப்போதுமே ஒரு சின்ன தப்பு நடக்கிறது வந்து ஒரு அழகு தான். எப்படி நம்ம உடம்புல மச்சம்னு ஒன்று வருது அந்த மாதிரி தான் அது. ஆமாம், அதுவும் ஒரு அழகு, அது ஒரு அழகு, மச்சமும் ஒரு அழகு. அது மாதிரி அவங்க பண்ணுற ஒரு சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு அடுத்தது பண்ணுறதுக்கு வந்து சில லீடு கொடுக்கும். கண்டிப்பாக இப்போ அவங்க சின்ன தப்பு பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, அந்த தப்பில் ஒரு சவுண்டு எங்களுக்கு வித்தியாசமாக தெரிஞ்சுன்னா அந்த சவுண்டு அடுத்த இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொண்டு வருவோம். ஸோ மேக்ஸிமம் ஸ்விங் செக்ஷனில் தான் வந்து நிறைய பேர் குழப்படியாக இருக்கும். ஃபஸ்ட் வயலின்ஸு செகண்ட் வயலின்ஸுன்னு பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ இருக்கும். ஸோ மேக்ஸிமம் என்னென்னா ஃபஸ்ட் ரோலையும் செகண்ட் ரோலையும் நல்ல பிளேயர்ஸை வந்து உட்கார வச்சுருவோம். தேர்ட் ரோவில் வந்து ரெண்டு பேர் நல்லா வச்சுருப்போம், மூணு பேர் இருந்தாங்கன்னா அவங்க இந்த ரெண்டு பேரை ஃபாலோ பண்ணுற மாதிரி. என்னோடய அசிஸ்டண்ட் கந்தராஜன் இருக்காரு, அவரெல்லாம் வந்து அவங்க அந்த செக்ஷனை கவனிச்சுப்பாங்க, ஏன்னா அவரும் வயலின்ஸ் தான். அதனால் அவங்க அந்த செக்ஷன் கவனிச்சுலாம் இருந்தேன், மற்றவங்களாம் இருக்கு மேக்ஸிமம். ஆனால் நான் வந்து எனக்கு வந்து வயலின்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட் ரோவில் வாசிக்கிற மாதிரி. சூப்பர் சூப்பர். ஆனால் நான் இந்த செகண்ட்ஸ் என்ன என்னால் இது பார்க்க முடியாது. இந்த பெஸ்ட்டு கண்டக்டர் எனக்கு இருந்தார் ஜோசப்னு சொல்லிட்டு, அவர் அருமையான கண்டக்டர். அவர் இருந்ததுனால இன்னும் அந்த டேஸ்ட்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சிச்சு. அப்புறம் ரெண்டாவது எனக்கு எல்லாமே பரிச்சயமான மியூசிஷியன்ஸ் எல்லாருமே, அதனால் நான் எல்லாருமே தோளில் கை போட்டு போகிற மாதிரி தான். நாங்கள் வந்து நான் மியூசிக் டைரக்டர் அது அங்கெல்லாம் கிடையாது. அங்கே எல்லாமே என்னென்னா அவுட்கம் நல்லாயிருக்கணும். இந்த அவுட்புட்டுக்காக ஒன்று நம்ம மியூசிக் டேரக்டர் இப்படி வந்து அப்படி கெட்டாக நின்றுக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் கிடையாது. என் லைஃப்லே கிடையாது. என் லைஃப்பில் வீட்டுக்குள்ளே எப்படி குழந்தைகளோடு இருக்கணும் அது மாதிரி தான் அங்கே இருப்பேன். எனக்கு என்னென்னா ஒரே ஒரு விஷயம், சாப்பிட பிடிக்காது. அந்த ஒன் டே முடிக்கிறேன்னா அதுவரை எனக்கு சாப்பாடை பற்றி நினைப்பு இருக்காது. மைண்டு ஃபுல்லாக மியூசிக்கில் தான் இருக்கும். எதிர்க்க யாராவது வந்தாங்க, ப்ரொடியூசரே வந்தாலும் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி இருப்பேன். ஏன்னா சுத்தமாக பிளாங்க் ஆகிடும். அசிஸ்டன்ஸே வந்து என்கிட்ட வந்து பேசுனா என்ன பேசுகிறாங்கங்கிறது காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன். அவங்க சொல்ல சார் உங்கள்கிட்ட சொன்னேன் சார்ம்பாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு ஏன்னா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வரணும். இப்போது உங்களோட பணியாற்றிய பாடகர்கள் அவர்களை பற்றி முதலாவது ஜானகி அம்மா நீங்கள் சொன்ன ஃபஸ்ட்டு எனக்கு பாடினது வந்து அவங்க தான். உண்மையாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நான் உரியகம்னு ஒரு படம் பண்ணேன் தெரியுமா, முதல்ல 80 பண்ணும்போது அதில் வாணிஜிராம் அம்மா தான் பாடினாங்க. வாணிஜிராம் ஜெயச்சந்திரன் தான் ஃபஸ்ட்டு ரெண்டு பாட்டு, அப்புறம் மலேசியாவசன் ஒரு சாங். அந்த பாட்டு ஸோ அதில் வந்து எனக்கு அனுபவம்ங்கிறது வந்து எனக்கு எதுவுமே கிடையாது. வாணிஜிராம் பக்கத்தில் போய் ரொம்ப பாட்டு சொல்லி கொடுத்ததோடு சரி, அவ்வளோதான், ரொம்பலாம் இது இல்லை. பட் எஸ் ஜானகி அம்மா கூட பாடும் அம்மா ஃபஸ்ட்டு படம் தலைவாசல் பண்ணும்போது அதிகாலை காட்டுங்களில் பாட வராங்க. அதிகாலையில் பாட வரும்போது அவங்க நீங்கள் எனக்கு பாட்டு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு, சீமந்த சாங் அது அதிகாலை காட்டுங்களில் அந்த அந்த சாங் பண்ணும்போது அம்மா வந்து கேட்டாங்க. கேட்டு ரொம்ப நல்லாயிருக்கு சாலை வந்து ஏதோ தெலுங்கில் சொன்னாங்க, எனக்கு தெலுங்கு தெரியாது. ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு, மெலடி நல்லாயிருக்கு, நல்லா பாடுறீங்க நீங்கள் அப்படின்னு நான் சிரிச்சுட்டு நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு பாட்டு அப்படின்னு ஒன்று. நான் அம்மா ஒரே ஒரு சின்ன விஷயமான என்னம்மா அப்படின்னா, இந்த பாட்டு முந்தும் எனக்கு 16 வயசு பொண்ணு மாதிரி வேணும். பயங்கரமாக சிரிச்சிட்டாங்க. சிரிச்சுட்டு என்ன சொல்கிறீங்க, எனக்கு என்ன வயசுன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்கள் குரலுக்கு வயசே கிடையாது. சூப்பர். உங்கள் குரலுக்கு வயசே கிடையாது, உங்களுக்கு வயசாகலாம், எனக்கும் வயசாகலாம், ஆனால் உங்கள் குரலுக்கு வயசே ஆகல, 16 வயசு குழந்தை மாதிரி பாடணும்னு. அந்த பாட்டு அவங்க பாடி முடிச்சுட்டு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. திருப்பி ரெண்டாவது தடவை அவங்க பாடுறாங்க, ரெண்டாவது தடவை பாடுறாங்க, ரெண்டாவது தடவும் பிரச்சனையாகவே இருக்குது. ஆமாம், நான் நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்குமா, நான் என்ன எதிர்பார்த்தேனோ அது வந்துருச்சேங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை இல்லை, இன்னும் கொஞ்சம் கிட்டத்தட்ட 3 டேக் அவங்க பாடி முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பாடுகாரு அப்படின்னாங்க. வேணாம் வேணாம், இதுவே நல்லாயிருக்கு, எனக்கு ஃபஸ்ட்டே நல்லாயிருக்கு, ரெண்டும் நல்லாயிருக்கு, 3 அதோட நல்லாயிருக்கு.
ஸோ மூணு போதுமா இதுக்கு மேலே சொல்லு. அப்படியே அந்த குழந்தை மாதிரி அந்த வாய்ஸ் அந்த 16 வயசு பருவம் மங்க எப்படி பாடுவாளோ அப்படியே பாடிட்டு ரொம்ப ரொம்ப அழகாக அந்த இதை மியூசிக்கெல்லாம் ரசிச்சுட்டு அவங்க வந்து கையெடுத்து எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லு. இல்லை எனக்கு நீங்கள் வந்தது ரொம்ப, ஏன்னா அதுக்கு முன்னாடி புது மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து விட மாட்டாங்க. ஸோ பாலபாரதி வந்து யார் என்ன அப்படின்னோன்னா அவங்க வரலாமா ஜானகம்மா அனுப்பலாமான்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து, ஸோ ஹஸ்பண்ட் வந்து உட்காந்துருந்தார். உட்காந்த பாட்டு முடிஞ்ச உடனே என்னை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டார். சரி நான் நல்ல வேலை மிஸ் பண்ண தெரிஞ்சேன், நல்ல கம்போசிங் நல்ல சாங் வந்து மிஸ் பண்ண தெரிஞ்சோம், நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஜானகம்மா கூப்பிடும் போதெல்லாம் அவங்க ஹெசிடேட் பண்ணதே இல்லை, உடனே வந்துடுவாங்க பாடுவாங்க. அவங்க பாடிய வேறு சில பாடல்கள் பிறந்தால் மாம்பழையாக பெறக்கூடாதுல வந்து போதாது, பிறந்தாள் மாம்பழம் புதுப்பாவைனான்னு சாங் ஒன்று இருக்குது, பிறந்தால் மாம்பழம் அது அவங்க பாடினது. அடுத்தது வந்து ஜானகம்மா அமராவதியில் பாட வைக்கல. அமராவதியில் ஐயோ தாஜ்மஹால் தேவையில்லை, தாஜ்மஹால் தேவையில்லை வந்து அந்த பாட்டு தாஜ்மஹால் தேவையில்லை பாடும்போது ஒரு இன்சிடெண்ட் வித் வைரமுத்து, எஸ் ஜானகம்மா வைரமுத்து என்னென்னா வைரமுத்து சார் வந்து ஒரு பாட்டு எழுதிட்டு வந்துட்டார், அதுக்கு டியூன் பண்ணுங்கன்னா பீகாக் ஹோட்டலில் நான் டியூன் பண்ணுறேன் தாஜ்மஹால் தேவையில்லை. ஏன்னா தாஜ்மஹால் தேவையில்லை மாத்திரம் பண்ணலை, ஊட்டியில் பண்ணலை, மற்ற 5 சாங் பண்ணிட்டேன். அந்த 5 சாங்கில் ஒரு சாங் வந்து ரீடூ பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அந்த சாங் சொன்னேன் உடனே உயிரினா. ஸோ பிக்கா ஹோட்டலில் அது பண்ணும்போது வைரமுத்து சார் எழுதிட்டு வந்தார் தாஜ்மஹால் தேவையில்லை, இந்த காடுமலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னம் எழுதிட்டு வந்தார். எழுதிட்டு வந்து இதுக்கு டியூன் பண்ணுங்கன்னொன்னே பார்த்தா எனக்கு ப்ரோஸ் ஆர்டர் இருந்துச்சு, காது தாஜ்மஹால் தேவையில்லை காதலின் சின்னம் என்ன ப்ரோஸ் ஆர்டராக இருக்குது, இதை போய் இப்போ எப்படி டியூன் பண்ணுறது, தேவையில்லை சின்னம் அப்படின்னு முடியுது. இல்லை நான் ஒரு டியூன் பண்ணேன் சூப்பராக இருக்குது இந்த டியூனு அப்படின்ட்டாரு. ஆக்சுவலாக நான் வந்து விளையாட்டுக்கு அது எனக்கு பிடிக்காமல் ஒரு ஏதோ ஒன்று பாடணுமே பாடுறேன் நான் அந்த டியூ லிரிக்குக்கு பாடுறேன். அப்புறம் செல்வா வந்து திட்டினார், என்னப்பா இன்னும் 2 பேர் பேசி வச்சுட்டிங்களா பாட்டா அது, நீ அவரை அனுப்பிச்சிட்டோம் அனுப்பிச்சிட்டு இது நல்லாயிருக்குண்ணே, ஏன்னா பாலச்சந்திர சார் வந்து சொல்லிட்டேன் பாலச்சந்திர சார்கிட்ட சொல்லிட்டு அது பாலபாரதி கொடுக்குறேன்னு அதெல்லாம் சொன்னார். நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு அவுட் புட் பாலச்சந்திர சார் இல்லை, எனக்கு அவுட் புட் வந்து மக்களோட இது வரணும் இல்லை, எனக்கு அதனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுட்டேன் இது அடுத்த டியூன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தாஜ்மஹால் தேவையில்லை கம்போஸ் பண்ணுறேன். அப்போ பண்ண ஃபுல் சாங் பண்ணிவிட்டு வைரம் சார் கூப்பிட்றோம், சார் எழுதுங்கன்னொன்னே என்ன அந்த பாட்டு இல்லையான்னு, இல்லை சார் அது இன்னொரு படத்துக்கு வச்சுக்கலாம் இப்போதைக்கு நான் டியூன் கொடுத்துறேன் நீங்கள் எழுதுங்க. அவர் எழுதிட்டார், அவர் தாஜ்மஹால் தேவையில்லை எழுதலை. ஓ நல்லா கவனிங்க, தாஜ்மஹால் தேவையில்லை அந்த டியூனுக்கு வேறு எழுதிட்டார். வேறு எழுதினோடனே தேட்டருக்கு வந்தாச்சு, தேட்டரில் எஸ் ஜானகம்மா வந்துட்டாங்க, எஸ்பிபியும் எஸ் ஜானகம் பாடணும், எஸ்பிபி சார் 2 நாள் கழிச்சு நான் வரேன் அப்படின்ட்டார். ஜானகம்மா வந்து வந்துட்டாங்க, கூப்பிட்டோன்னு வந்தாங்க, வந்தவுடனே நான் பாட்டு சொல்லி கொடுக்குறேன், பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இந்த பாட்டு வருது, வைரமுத்து சார் பக்கத்தில் உட்காந்துருக்கார், என் பக்கத்தில் வைரமுத்து சார் உட்காந்துருக்கு இந்த பாட்டுக்கு பாரதி என்ன இருந்தாலும் அந்த அதை விட்டுட்டீங்க பாரதி நீங்கள் இதே சொல்லிட்டு இருந்தார். சரி சார் விட்டுருங்க, அதுதான் அடுத்தது நம்ம பண்ண தானே போகிறோன்னு சொல்லிட்டு. அப்புறம் கடைசியில் ஜானகம்மா வந்து கேட்குறாங்க டேக் போகலாமா அப்படின்னு, அது எங்களுக்குள்ளே கோடு வேர்டு. ஓகே டேக் போகலாமான்னு சொன்னோடனே அப்போ நான் அதை பாடிட்டுமா அப்படின்னு கேட்டாங்க, பாடுங்கம்மா டேக்குமா அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு லைன் அவங்க தான் பாடணும், இது பல்லவி முடிஞ்ச உடனே தாஜ்மஹால் தேவையில்லைன்னு எடுக்கணும். ஸோ இவங்க பல்லவி இந்த பந்தம் இன்று வந்ததோ அப்படின்னு எடுத்து முடிச்சுட்டு எழுதுந்தும் உலகம் முடிந்தும் தொடரும் முறவிதுவோன்னு எஸ்பிபி முடித்தோன்னு தாஜ்மஹால்னு ஆரம்பிக்கிறவங்க இவங்க தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே காடுமலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னமேன்னு ஒன்று ஒரு நிமிஷம் வைரம் ஒன்றுமே புரியல, என்ன நடந்துட்டு இருக்கு, நான் எழுதின 2 வரி வேறு, இப்போ இந்த பாட்டு எப்படி என்னென்னா இதுக்கு நான் டியூன் பண்ணிட்டேன், என்ன ஒரே ஒரு நீங்கள் தாஜ்மஹால் தேவையில்லை காடுமலை இந்த காடுமலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னம்னு நான் ஒன்றே ஒன்று தேவையில்லை அன்னமே அன்னமேன்னு போட்டேன், சின்னமுக்கு அன்னம் மேலே போட்டேன், இந்த 2 வரியை மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க, சூப்பராக இருக்குது தேவையில்லை அன்னமே அன்னமேங்கிறது என்ன தொக்கி வரி தானே, அது தாஜ்மஹால் தேவையில்லைங்கிறது தான் நமக்கு மெயினான மேட்ரு, சூப்பர் சூப்பர் ரொம்ப அழகாக. ஸோ எனக்கும் வைரமுத்து சாருக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம், என்னென்னா டியூன் பண்ணும்போது அந்த இது சண்டை வரும், 2 பேரும் சண்டை போட்டுப்போம், ஆனால் கடைசி அவரோட இப்போ இது ஜெயிக்கலாம், என்னோட வரும் என்னோடய டியூனுக்கும் அவர் வந்து மகேசன் பாட்டு எழுதும் போதெல்லாம் நிறைய விஷயங்கள் அவரோட எனக்கு ரொம்ப ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவர் கூட.
அதே மாதிரி எஸ்பிபி சார், மறந்த எஸ்பிபி சார் ஓராண்டு ஆகப்போது அவரோட மறைவு. எஸ்பிபி சார் வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு தலைவாசலில் வந்து இந்த அவரே ஹீரோ அந்த படத்தில், அவர் தான் ஹீரோ. ஆமாம் ஆமாம். அந்த படத்தில் ஹீரோ இருக்கும்போது அந்த பாட்டு ஒரு அதில் நிறைய இன்சிடென்ட் இருக்குது. இந்த பாட்டு பாடினார் வாசல் இது வாசல் தலைவாசல் ஃபஸ்ட் சாங், அது இதில் போகும் டைட்டிலில் போகும். அந்த டைட்டில் சாங் போகும்போது ஒரு ஒரு வாழ்க்கை என்பது பள்ளிக்கூடம் தான், வாழும் அனுபவமும் வாழ்க்கை பாடம்தான், நேற்று வரப்போவதில்லை இன்று நம் கையில் இல்லை நாளை நமதென்று கொண்டால் இல்லை மனதோடு தொல்லை. இது இந்த நாலு லைன் நான் சொல்கிறேன். இன்று மனதோடு கொண்டால் இல்லை மனதோடு தொல்லைன்னு வரும் சம்திங் அது. இன்று நமதென்று கொண்டால் அப்படி பாடினாரு. அதெல்லாம் வேணாம், பிளைனாக பாடுங்க, நான் என்ன சொன்னாலும் அது சொல்லி கொடுத்த மாதிரி பாடுங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஏன் பாடக்கூடாதுன்னு, சங்கதி ஏன் பண்ணக்கூடாதுன்னாரு. இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட இது பண்ணுறது, அவன் சங்கதியும் பாட மாட்டேங்குது அவன் பேச்சு. இப்போ பார்த்தீங்களா, இப்போ கலவக்கீழாக வந்துச்சு பாருங்க, என்னம்மா என்ன மயில் முறைச்சிக்கினு நாச்சா துண்ணு முறைச்சிக்கணும்னு பாட்டு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட இப்போ இது இருக்குமா, அவங்க சங்கதியெல்லாம் போட்டு என்ன கிளாசிக்கல் மியூசிக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இது சினிமா, சினிமாவில் அவங்க வந்து என்ன நீங்கள் தாஜ்மஹால் போட்டாலும் அவங்க பாடும்போது தாஜ்மஹால் தேவையில்ல வேறு மாதிரி இருக்கும். அவங்க பிளைனாக தான் பாடுவாங்க, அவங்களுக்கு அவங்க டியூன் பாடுற மாதிரி அவங்க மைண்டுக்கு தெரியும். ஆனால் அது நம்ம ரசிக்கலாம். ஸோ இது வந்து யூத்து சம்மந்தப்பட்டது, 18 21 வயசுக்குள்ளே சம்மந்தப்பட்டதில் எதுக்கு சார் சங்கதி எனக்கு அப்படி ஒன்றுமே பேசலை. பாடிட்டார் ஃபுல்லாக, நான் என்ன பாட்டு இதுன்னா அப்படி பாட்டேன். நெக்ஸ்ட்டு டே வந்து உன்னை தொட்ட தென்றல் பாட்டு வரும். உன்னை தொட்ட தென்றல் இன்று என்னை தொட்டு சொன்னது ஒரு சேதி அது பாடணும். அது பாட வரும்போது அவர் ரொம்ப நான் என்ன சொல்லி கொடுத்தா அப்படியே பண்ணார் எனக்கு புரியல. இது வந்து இப்போ எஸ்பிபி சாரோட பாட்டு, இது லவ் சாங்கில் வந்து எப்படி பாடுவார்னு தெரியும், உலகத்துக்கே தெரியும். என்ன அது ஒரு டியூன் நான் சொல்லும்போது ஏன் இந்த மாதிரி பாடுறாரு இவர் அப்படின்னு ஒரு நிமிஷம் புரியல. அதுக்கப்புறம் புரிஞ்ச உடனே எனக்கு டாக் பேக்லாம் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்ஜினியர் ரூம் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நேராக ஒரு ரூம் போயிட்டேன், சிங்கர் ரூம் போயிட்டேன். அது வந்து ஏவிஎம் ஆர்ஆர் தேட்டரில், அப்போ ஏபிஎம்சிஆர் தேட்டரில் இவர் நம்ம ரவி சார் வந்து இன்ஜினியராக இருக்கார் அது பண்ணார். ஸோ அவர் டாக் பேக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் நேராக ரூம் போயிட்டேன். ரூம் போகணும்னா சார் இந்த மாதிரி என்ன சார் பிரச்சனை அப்படி, உங்களுக்கு என்ன சார் எங்கூட பிரச்சனை இல்லை இல்லையே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஆனால் மரியாதைங்கிறத அவர்கிட்டருந்து கற்றுக்கணும். எப்படின்னா அவர் நான் உள்ளே நுழைஞ்ச என் மூஞ்சியை பார்த்தோன்னே அப்படியே எழுந்திரிச்சிட்டார். நீங்கள் உட்காருங்க, உட்காந்துக்கப்புறம் தான் நான் உட்காருவேன். நான் சொன்னேன் அண்ணா நீங்கள் பெரிய வருங்க, நீங்கள் உட்காருங்க, நீங்கள் இப்போ நான் நின்றுட்டே கூட நான் பேசுகிறேன், எனக்கு ஒன்றும் இதில்லை, கடைசி வரை ஒத்துக்கவே இல்லை, நான் உட்காந்ததுக்கப்புறம் நான் உட்காந்துருவேன். ஸோ எப்படி ஒரு கம்போசர் வந்து கிரேட்டர் தென் சிங்கர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை போட. ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நல்லது கற்றுக்கலாம். அது மாதிரி அவர்கிட்ட தமிழும் கற்றுக்கிட்டேன். ஆச்சரியமாக இருக்கும், இந்த இடத்த இப்படி சொல்லக்கூடாது, இது இப்படி சொல்லணும்னாரு. ஆஹா இது நமக்கு தெரியாத விஷயமே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் அதை கேட்ச் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் அது வருதோ அந்த இடத்த கரெக்ட் பண்ணிடுவேன் நான். அப்புறம் அந்த பாடல் என்னாச்சு, அந்த பாட்டு உன்னை தொட்ட தென்றல் வந்து நான் கேட்குறேன், என்ன சார் இந்த மாதிரி பிளைனாக பாடிட்டுருக்கீங்க, என்ன நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த பாடுறேன். நான் இல்லை சார், நீங்கள் ஏதோ மனசில் வச்சுட்டு நேற்று நடந்த இன்சிடெண்ட்டை மனசில் வச்சுருக்கீங்களோன்னு எனக்கு ஒரு மைண்டில் வந்துச்சு. ஏன்னா சைக்காலஜி படித்தனால ஈஸியாக புரிஞ்சுதாரு அவங்க என்ன மைண்டில் நினைக்கிறாங்கன்னு. சொல்லிட்டு முடிச்சோன்னா இல்லையே நான் கரெக்டாக தானே பாடுறேன், இல்லை சார் இது வந்து லவ் சாங், இது மென்ட் ஃபார் எஸ்பிபி சார், இது வந்து வேறு யாரும் பாட முடியாது, இதை நானே எடுத்து பாடினா கூட ஒரு கம்போசராக நான் பண்ண முடியுமா தானே, அந்த சில நுவான்சஸ்லாம் வந்து உங்களை மாதிரி வராது, பண்ண முடியாது, வராது. ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு நீங்கள் என்ன அப்புறம் சொன்னோன்னா 17 நீங்கள் பாட முடியாதுன்னு சொன்னீங்கள, நான் 1000 நிலை பாடும்போது எனக்கு 18 ஏன்னா சங்கதியோடு பாடலையான்னு அந்த செட்டப்பே வேறான்ட்டேன். ஆமாம், அது எம்ஜிஆருக்கு நீங்கள் பாடுறீங்க அந்த செட்டப்பே வேறு. ஆமாம் ஆமாம், இந்த இது வேறு. ஸோ சங்கதி முடியாது இல்லை, நீங்கள் 1000 நிலை பாட்டு நீங்கள் பாடும்போது நான் வாயில் வரல் போட்டுருந்தேன், அவ்வளோ சின்ன பையன். அப்போ நீங்கள் எப்படி என்னோட நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இந்த பாட்டு வந்து உங்களோடது தான், இதை நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் வளர்ச்சிக்கலாம், ஆனால் டியூன் இது தான்.
எங்கே உங்கள் ஸ்டைலில் பாடுங்கன்னா அடுத்து சரி பாரதி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்களா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தாரு ஒரே டேக்கு அடிச்சுட்டு அந்த பாடும்போது நாங்கள்லாம் அங்கே கூச்சிட்ருக்கோம் உங்கள் அந்தளவுக்கு தலைவி உந்தன் கண் பார்க்கும் பொழுதே தலைப்பு செய்தி தந்தாயே அப்படின்னு பாடினேன் நான் அவர் தானே பாரதி நீங்கள் தலைப்பு இச்சு போட்டிருக்கார் அவர் தலைப்பு செய்தி பாடணும் அப்படின்னாரு இது இது தமிழ் தமிழ் சொல்லிக் கொடுக்குறாரு அந்த இடத்துல இப்போ துணை லிங்க் எடுத்து வந்திருக்கு இச்சுங்க இச்சை வந்திருக்கு அந்த இச்சு வந்தால் நீங்கள் சா தான் பாடணும் சா பாடக்கூடாது அப்படின்னாரு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார் அது எனக்கு ஒரு படிப்பினர் ஓ நான் தலைப்பு செய்தி தந்தாயே தலைப்பு செய்தி புரியாம நான் இச்சு நான் பாடவே இல்லை தலைப்பு செய்தி புரியாமல் அப்படி பாடலை நான் அவர் அந்த இதில் எழுதியிருக்கார் கவிஞர் எழுதியிருக்காரு அதனால நம்ம அப்படி தான் பாடணும்னு அவர் பாடுறாரு அதுக்கப்புறம் வளர்ந்துட்டார் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா கடைசியில் சித்ராமா சித்ரா கூட்டு இந்த இடத்துல நீ சிரி இந்த இடத்துல சிரி போட்டு அவங்களுக்காக சிரிப்பே வரல ஆனால் நீ இந்த இடத்துல சிரிச்சே அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன டுவேட் அப்படியே எடுக்கிறோம் ரெண்டு பேரும் சைமல்டேனியஸாக எடுக்கிறோம் சூப்பராக அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணி அழகாக சொல்லி கொடுத்துட்டார் இந்த இடத்துல சிரி அப்படின்னு கடைசி சிரி சிரி சிரின்னு சிரிக்க வச்சு அந்த பாட்டே கலகலன்னு ஆயிடுச்சு அந்த பாட்டு வெளியில் வந்தோடனே சூப்பர் கம்போசிஷன் பாரதி ரொம்ப அருமையாக இருக்குது செம ஹிட்டாக அவங்க பாட்டு அப்படின்ட்டு போயிட்டார் அது மாதிரி அமராவதியில் புத்தம்புது மலரை பாடிட்டு முடித்த உடனே வெளியில் வந்தார் வெளில வந்துட்டு எனக்கு ஒரு ஒரு 18-20 வயசு பொண்ணை லவ் பண்ண போல இருக்குது யாராவது இருக்காங்களா அப்படின்னு உள்ளே ஸ்டூடியோக்குள்ளே வரும்போது 77 வரும்போது அவ்வளோ எல்லோரும் விழுந்து விழுந்து சிரித்தோம் அப்போ அஜித்தும் இருந்தப்பில் எல்லோரும் பயங்கரமாக சிரித்தோம் அந்த அவர் சொன்னது கேட்டு புத்தம்புது மலரை பாடிட்டு வந்துட்டு ரொம்ப நல்ல கம்போசிஷன் பாரதினா அந்த மாதிரி எனக்கு அவர் நிறைய பாட்டு பாடியிருக்காரு நிறைய பாட்டு எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா படத்துலேயுமே அவர் எஸ்பிபி சார் வந்திருக்கு மனுவும் அதே மாதிரி தான் மனு எனக்கு இப்போ சித்திரப்பாவையிலேருந்தே மனு தான் ஃபுல்லாக மனுவும் ஈக்குவலாக பாடியிருக்காரு தான் மனுவும் நல்ல ஒரு அருமையான டெக்னீஷியன் நல்லா பாடுகிறவர் சித்ராமா வந்தாங்க எஸ் ஜானகி அப்புறம் நான் சொல்லணுன்னா சித்ராமா சொல்லணுன்னா என்னோடய பாட்டில் ஆல்மோஸ்ட் நிறைய பாட்டு எனக்கு சித்ராமா பாடியிருக்காங்க மகேந்திரன் சாரோட படம் சாசனம்ங்கிறது கடைசி படம் அவரோட கடைசி படம் சாசனம்ங்கிறதுக்கு அதுக்கு ஃபுல்லாக சித்ராமாவை தான் நான் யூஸ் பண்ணேன் நான் அந்த ரஞ்சிதா கேரக்டருக்குள்ளது இப்போ இது ஸோ ரொம்ப அருமையாக ரெண்டு சாங் பாடியிருப்பாங்க அந்த அது மாதிரி எனக்கு கோல்மால்னு ஒரு படம் பண்ணேன் அதில் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் அனுபவம் ஹரிஹரனோட ஹரிஹரன் அவர் வந்து பாம்பேலேருந்து வந்துட்டார் வந்துட்டு இங்கே வந்து காலையில் அவர் பாட்டு கேட்குறாரு நான் வந்து டியூன் அனுப்பிச்சிட்டேன் ஏன்னா அவர் ரஹ்மானுக்கு தேவா சார் கூப்பிட்ருக்காரு அப்புறம் வித்யா சார் கூப்பிட்ருக்காரு சிற்பி கூப்பிட்டாங்க நாலு பேருக்கும் வந்து அவர் வந்திருக்கார் வந்து அஞ்சாவது நான் வந்து அவரை நான் கேட்குறேன் கேட்டவுடனே எனக்கு நான் பாடிட்டு வந்துடுறேன் டைமிங் இருக்க போது நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் எனக்கு பாட்டு அனுப்பிச்சிருங்க பாட்டு அனுப்பிச்சாச்சு கேசட்டில் அப்புறம் பாட்டு பாடி முடிஞ்சது இவர் 6:30 வந்தார் 6:30 ஈவினிங் வந்து பாரதி எனக்கு 8:00 ஃப்ளைட்டு நான் அது டியூனர் தானே அப்படின்னாரு வந்தோடனே இவர் பரஸ்பரம் ரெண்டு பேரும் அறிமுகமானோம் கை கொடுத்தாரு கை கொடுத்துட்டு டியூனர் தானேனார் ஆமாம் டேக் போகலாமான்னு என்ன டேக் போகலாமான்னு டியூனே இன்னும் சொல்லலையே இல்லை கேசட்டில் வந்து அதுதானே டியூனர் அம்சதோனியில் இருந்தது அதுதானே அப்படின்னாரு அதுதான் ஆனால் அது இல்லை எங்கூட உட்காருங்க எங்கூட உட்காந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேங்கிறத நீங்கள் ஃபீல் இது பண்ணணும் நீங்கள் கேசட்டில் கேட்டது டியூன் தான் உட்காந்து சொல்லி கொடுக்கும்போது உள்ள ஃபீல் வேற அதனால் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நான் நீ பேசும் பூவா நீ பேசும் பூவா பூவனமா என் காதல் நூலா நூலகமா ஒரு கோடி அர்த்தம் கொண்டு சொல் நீயா பல கோடி நிலவில் நெய்த பெண் நீயா இப்படி பாட்டு சொல்லிக் கொடுக்குறேன் அவர் பாடுறார் அவர் பாடுறார் அவர் பாடுறார் அவர் பாடுற பாடி டெக்கு போகலாமா டெக்கில் பாடுறாரு நான் பாடுறேன் கூட 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 பாடி 8:00 இதை கேன்சல் பண்ணிட்டார் ரைட்டர் 11:30 முடிஞ்சுது ஐயோ 6:30 ஆரம்பித்து 11:30 முடிஞ்சுது அப்புறம் அவர் சொன்னார் நான் நினச்சே பார்க்கல நான் ராங்கான இதோட வந்துட்டேன் பர்செப்ஷனோட வந்துட்டேன் நீங்கள் யாருன்னு தெரியாமல் வந்துட்டேன் நான் அதனால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு போயிட்டார்
ரொம்ப நல்ல பாட்டுன்னு. அப்புறம் பாம்பேயில் ஸ்ரீனிவாச கார்த்தி, அது கார்த்திக்லாம் வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருக்காரு, என்னை பற்றி கேட்டிருக்காரு அவர், எப்படி இருக்கார் அவர் அப்படின்னு. ஸோ ஒரே பாட்டு தான் பாடினார், அந்த ஒரு பாட்டையும் நான் வந்து உட்கார வச்சு பண்ணது. அந்த மாதிரி ஹரிஹரன், அப்புறம் கார்த்திக், கார்த்திக் ஆல்மோஸ்ட் இங்கே தான் இருப்பான் ஃபுல்லாகவே. நம்ம அவனை ட்ரெயின் பண்ணி அவனை முதல்ல பாட்டு கொடுத்தது, எஸ்பிபி கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும் சார், எனக்கு எப்படியாவது எஸ்பிபி சார் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும், ஃபோட்டோ எடுத்து இங்கே தான் இந்த இதில் தான் ஃபுல்லாக கார்த்திக்கு வளர்ந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு ஃபீல்டு அவுட்டு, நான் ஃபீல்டு நான் நிறைய படம் நடுவில் 2002-2006 வரையும் நான் படம் பண்ணலை, எதுவுமே பண்ணலை, மியூசிக் இப்போ மியூசிக்கே பண்ணலை. ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்த மாதிரி இருந்து வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருந்தது. அப்போ எல்லாருமே என்னோடய சுற்றி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் செல்வாலேருந்து எல்லாருமே பிஸியாக இருந்தாங்க. ஸோ நம்ம யாரையும் நம்ம குத்தம் சொல்ல வேண்டாம், நமக்கு அந்த 4 வருஷம் இல்லை அப்படிங்கிறது, அந்த அந்த டைம் தான் இவன் வரான். யார்? கார்த்தி. கார்த்தி வந்து ஃபுல் பேக்கிங்னா சொன்னேன், என் கூட 2002 ஐம் ரைட் 2002 வந்து இப்போ டே நீ எங்கூட இருக்காத, நீ கிளம்பி 2000 2002 ஞாபகம் இல்லை, நீ கிளம்பிடு, நீ நீ ஏஆர்ராமன் போய் பாரு, நீ நல்லா பாடுற, நீ போய் பாரு, நீ எப்படியாவது அங்கே போய் நுழைஞ்சிடு, எங்க கூட இருந்தேனே நீ உருப்பிட மாட்டேன்ட்டு, எங்கூட இருந்தேனா நான் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவேன், பண்ணாமே இருப்பேன், அதனால் என்ன நம்பி நீ வந்து இருக்காத, நீ உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நீ போ, நீ சின்ன பையன், நீ கிளம்பு அப்படின்னு. அப்போ அவனை செலக்ட் பண்ணும்போது 18 வயசு அவனுக்கு, அவன் நீ ஓடி போயிடு அப்படின்னு, நீ போய் போயிட. அதே மாதிரி ஒரு 2-3 நாள் வந்து காணாமல் போயிட்டான், எங்கே போனான்னு தெரியாது. சரி இவன் வரலன்னொன்னே இவன் சரி நம்ம சொன்னதுனால ஏதாவது ஃபீல் பண்ணிட்டான். அப்புறம் போனால் அழகாக ரவுமர் கூட ஜாயின் பண்ணி ஒரு லெவலுக்கு போயிடுச்சு கண்டிப்பாக. அது அது மாதிரி மின்மினி வந்து பாடினது நிறைய, எங்கிட்ட பாடாதவங்க ஆல்மோஸ்ட் வந்து பாணிஜனா பாடியிருக்காங்க, எஸ் ஜானி பாடியிருக்காங்க, சுசிலாமா பாடியிருக்காங்க, இதில் நீலாமலை இல்லை சுசிலாமா பாடுது. அப்போ டிக்ளைன் பீரியட் அது, அவங்களுக்கு வாய்ஸும் போயிடுச்சு, அந்த முன்னாடி மாதிரி வாய்ஸில் கொஞ்சம் நடுக்கிறது, அதனால் படத்துக்கு யூஸ் பண்ண முடியாமல் போச்சு. அதாவது இவங்க இன்ஃபேக்ட் வந்து ஜென்சியை நான் வந்து இதுக்கு கூப்பிட்டு போயிருக்கேன் என்னோடய ப்ரோக்ராமுக்கு. ஓ, அவங்க ஃபீல்டு அவுட் ஆகி போயிட்டாங்க அவங்க, நான் வரும்போது ஃபீல்டில் இல்லை அவங்க ஜென்சி. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜென்சி, ரொம்ப அருமையான சிங்கர். ஸோ அவங்கள வச்சு நான் வந்து மதுரையில் வந்து தமிழ் சங்கம் இதில் வந்து நான் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணேன். அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறினது என்னோடய. சூப்பர் சூப்பர். ராஜா சார் கூட ஏறினாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். எனக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து மதுரையில் வந்து எனக்கு பண்ணாங்க. ஸோ அந்த அந்த அளவுக்கு எல்லாருக்கூடயுமே ஒரு நல்ல அது மாதிரி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் நிறைய பேர், அப்படியும் பண்ணியிருக்கேன். அவங்கெல்லாம் வந்து இப்போ இப்போ கார்த்திக் மாதிரி ஆட்கள்லாம் வந்து இங்கே போனாங்க, அந்த மைல் ஸ்டோன் அவங்கவுங்க திறமையை காட்டி தான் கண்டிப்பாக இல்லையா. நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ணி 2 பாட்டு வேணால் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம கொடுக்க முடியாது. அப்புறம் அந்த மாதிரி அப்புறம் இன்ஃபேக்ட் நான் ரொம்ப ஃபேசினேட் ஆன வாய்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஹரியன்னா நீங்கள் விட்டுருங்க, ஹரியன் வந்து அல்டிமேட் அதை விட்டுருங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து எனக்கு தி பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லணும் விஜய் பிரகாஷ். விஜய் பிரகாஷ், ஆமாம், விஜய் பிரகாஷ் வந்து ரொம்ப க்ளோஸ். அழகாக இங்கே வந்து பாடுவார், வந்து ஃபுல்லாக என்னோடய 3 படத்துக்கு பாட்டார் அவர். அப்புறம் ஆல்பம் நான் ஹிந்தி ஆல்பம் பண்ணேன், ஹிந்திக்கும் அவர் தான் வந்தார், அவர் தான் பாடினார் எல்லாமே. ஸோ விஜய் பிரகாஷோட வாய்ஸ் வந்து யூனிக் வாய்ஸ், கொஞ்சம் மிட் வாய்ஸ் அது ரொம்ப அழகாக இருக்கும். அண்டு கற்பனை வளம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப ஜாஸ்தி. அதனால் எனக்கு ரொம்ப நம்பர் 1 எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லினா நம்ம பெரிய ஆட்கள்லாம் விட்டுருங்க. எஸ்பிபி சார்லாம் பிடிக்கும்னு சொல்ல பிடிக்காதுன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், யாருமே சொல்ல முடியாது. ஸோ அந்த லெவலை விட்டுட்டு அடுத்த லெவலுக்கு வரும்போது எனக்கு விஜய் பிரகாஷ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விஜய் பிரகாஷ் இஸ் அ வெரி குட் சிங்கர் அண்ட் சிங்கர் வாய்ஸ் இதுதான். எஸ்பிபி சார் நான் வந்து அவரை பற்றி சொல்லணும்னு நினச்சேன்னா, அவர் வந்து ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், கம்போசர் மதிக்கிறவர். இன்றைக்கி ஸ்டேஜில் வந்து எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி இருக்காங்க சிங்கர்ஸ் எல்லாம் தெரியாது, அது மாதிரி நிறைய ரொம்ப மதிப்பு கொடுப்பாரு. அண்டு ரொம்ப குழந்தை மாதிரி அவர், ஆக்சுவலாக குழந்தைன்னே சொல்லலாம், எதனாலும் நம்ம எங்கே இருக்கோங்கிறத வந்து அவருக்கு தெரியும். ஆனால் அவர் அந்த மாதிரியே ஆக்ட் பண்ணுவார் வெளியில். நம்மளோட ஆக்டிங்னால் நான் வந்து அந்த ஆக்டிங் சொல்ல, நடிப்புன்னா ஒரு இயற்கையாகவே அவருக்கு ஒரு குணம் இருக்குது. அவருக்கு அடுத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ணி தான் நான் இதுவரையும் அவர் வந்து யாரையும் குத்த சொல்லி நான் பார்த்ததே கிடையாது. எல்லார்ட்டையும் ஒரு சின்ன சின்ன விஷயம் இருக்குது, எல்லார்ட்டையும் ஒரு விஷயம் இருக்கும் பாருங்கள்.
இல்லாட்டி ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்கணுமே தவிர வேறு எதுவுமே எனக்கு பார்க்க தோணாது. பாரதியம்பார் அந்த மாதிரி அவுட் ஸ்போக்கன் பர்சன், ரொம்ப ஜாலியாகவும் இருப்பார். உள்ளே வந்தாச்சுன்னா ரிஜிட்டாக அந்த மூஞ்சி இப்படி வச்சுட்டுலாம் அதெல்லாம் கிடையாது. பாட ஆரம்பிச்சாச்சுன்னா நம்ம விளையாடலாம், அவர் கூட என்ன வேணால் விளையாடலாம். அந்த மாதிரி எஸ்பிபி சார் மாதிரி ஒரு தங்கமான, ஆனால் பெரிய இழப்பு இண்டஸ்ட்ரிக்கு, பெரிய இழப்பு. இதெல்லாம் போன வருஷம் எதிரே பார்க்க முடியாத இழப்பு. இது வந்து உண்மையாகவே நான் ஃபீல்டில் இல்லாத நல்லது தான். நேயர்களே, இவ்வளவு நேரம் இசையமைப்பாளர் பாலபாரதி அவர்கள் நம்மோடு இணைந்து நிறைய விஷயங்களை மனம் திறந்து உணர்வு பூர்வமாக பேசினார். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவின். நன்றி, வணக்கம். இன்னும் அஞ்சு நாள் ஆதன் சினிமா பகல் 12 மணிக்கு வடபாஸ்.